ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு போனாஸ் கைவனம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷனல் ஒரு ரெசிபி பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா தவள அடை. ஸோ அந்த தவள அடையை வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுல வந்து நிறைய வேரியன்ஸ் இருக்கு, நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது, நம்ம யூஸ்வலியா அடை பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி நான் ஊற வச்சு கொஞ்சம் வந்து குறப்பா அரைச்சு நான் பண்றேன். இதை வந்து ட்ரையா வந்து போர் பண்ணி வச்சுட்டு அதுவும் பண்ணலாம். அது நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வேணுங்கிற போது கூட வந்து அதை பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஆட் பண்ணி வேணுங்கிற போது வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் பண்றது வந்து நான் அரைச்சிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு ப்ரொபோசிட் வந்து கலக்குறாங்க. நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு பாசிப்பருப்பு வந்து நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ராவா இதுல. ஸோ இது வந்து பாசிப்பருப்பு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுதான், அதனால வந்து கொஞ்சம் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு வீடியோ வந்து நான் வந்து இந்த மாதிரி ட்ரையா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ வந்து அதை அழைச்சி அதை பண்றதையும் நான் வந்து போடுறேன். எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம், எப்படி அரைக்கலாம்ங்கிறது நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போ இந்த தவலஅடை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த தவலஅட பண்ணுறதுக்கு என்னென்ன போடலாம், சாமான் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம். மாவு இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே வந்து சம அளவில் எடுத்துக்கணும். மூணு வகை பருப்பு, கொஞ்சம் அரிசி. இப்போ நீங்கள் வந்து இந்த பச்சரிசி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும் தவலஅட. அப்படி இல்லை நீங்கள் புழுங்கல் எடுத்து எடுத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாகிடும், தான் வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு, இதில் வந்து பாசிப்பருப்பு, இது துவரம்பருப்பு, இதில் வந்து மிளகா, பெருங்காயம், உப்பு, இதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, மூணு பருப்பையும் வந்து நம்ம ஒன்றா ஊற வச்சுட்டு அரிசியை மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கலாம். ஏன்னா அரிசி வந்து மசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒன்றா நீங்கள் போட்டு அரைச்சிங்கன்னா பருப்பு ரொம்ப மசிஞ்சிடும், அரிசி வந்து ஹாஃப் கூட மசியாது, அது ரொம்ப பெருசாக இருக்கும், குருணையாக இருக்கும். இது வந்து பருப்பு வந்து ரொம்ப சீக்கிரம் மசிஞ்சிடும், அதனால் வந்து நம்ம தனித்தனியாக அரைச்சிக்கலாம். நம்ம நிறைய அடை இதில் நான் சொல்லியிருக்கேன், அரிசி வந்து தனியாக தான் அரைப்பேன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு மணி நேரம், மினிமம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை அரைக்கணும். இப்போ நம்ம அதை எப்படி ஊற வச்சு அரைக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பச்சரிசியை தனியாக ஊற வச்சுட்டேன், நல்லா ஊறிடுத்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆகிருக்கு ஆக்சுவலாக. இது வந்து மிளகாயும் அதிலே போட்டுட்டேன். பெருங்காயம் பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள், இது மசியறதுக்கு ஈஸியாக மசிஞ்சிடும், கல்லுமா இருந்தது இல்லையா. இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் பெருங்காயம். ஸோ இதை வந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகிருக்கு நான் ஊற வச்சு, ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மினிமம் வந்து ஊறணும். இப்போ இது வந்து எல்லா பருப்பையும் போட்டு ஊற வச்சேன், இதுவும் நல்லா ஊறிடுத்து பாருங்கள் நல்லா பெருசு பெருசாக வந்துருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுத்து. இப்போ வந்து நம்ம இதை குறை குறப்பாக அடைக்கி அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரிசியையும் மிளகா பெருங்காயம் உப்பு இருந்ததை போட்டுட்டேன், இதை வந்து குறை குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த தவளை அடைக்கி மாவு ரெடி ஆகிடுது. இப்போ இந்த கெட்டியாக அரைச்ச மாவில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இந்த தேங்காய் துருவல். இப்போ இந்த மிளகு சீரகத்தை ஒன்று ரெண்டாக பொடி பண்ணியிருக்கேன், சும்மா ஜஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து இதில் தயிர் சேர்க்கலை, அதுக்கு பதில் நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் வச்சு நான் புளிக்க வச்சுட்டேன். இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிச்சுக்கிறதுக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு. நான் ஏற்கனவே வந்து மாவு அரைக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்க்குறேன். ஏன்னா மாவுலேயே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன், அரைக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை நிறைய போடலாம். அரிசிப்பு கிள்ளி போடலாம். இதை எடுத்து மாவில் கொட்டிக்கலாம். இப்போ இந்த மாவு பொறுத்த மட்டும் நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஓவர் கெட்டியாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் அது வேகிறதுக்கு வந்து வேகாது. ஸோ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை போட்டு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், இதுக்கு வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இப்போ இதை நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் போடலாம். இது வந்து கொஞ்சம் சின்னதாக தான் போடுவாங்க, கொஞ்சம் ஒரு பல் சைஸுக்கு தான் போடுவாங்க யூஸ்வலாக. இதை வந்து இது மாதிரி சுற்றி விடக்கூடாது, ஜஸ்ட்டு இப்படி தட்டி விட்டுடலாம். இது ஆக்சுவலாக கொஞ்சம் திக்கான பாத்திரம்தான் தான் இதை நான் போட்டிருக்கேன். இரும்பு கடாயில் பண்ணலாம். இந்த மாதிரி நடுவில் கொஞ்சோண்டு ஓட்டை போட்டுக்கோங்க, ஏன்னா இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து நடுவுலையும் ஓட்ட போட்டிங்கன்னா வேகம். இப்போ ஓரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து நான் இதிலே விட்டுக்கிறேன். ஓரத்தில் நிறைய எண்ணெய் இருக்குது, இதை எடுத்து கூட இதில் கொஞ்சம் விட்டுக்கலாம். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போகலாம். இது சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும், இல்லை மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஸோ அப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நல்ல தேங்காய் சட்னி தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம்.
இப்போ இந்த தேங்காய் போட்டிருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் போடலாம், கொஞ்சம் உப்பு. இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் சின்ன சைஸ் நான் ரெண்டாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை ஒரே ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து இதில் அப்படி போட்டுட்டு அரைச்சிட்டிங்கன்னா அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி இது பண்ணுறதுக்கு. ஸோ அது பிடிக்காதவங்க போட வேண்டாம், இஞ்சி போட்டுக்கலாம் அல்லது வந்து வேறு ஏதாவது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் இது பண்ணி அரைச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு. அவ்வளோதான், நல்லா வந்து பாருங்க, அப்படியே திருப்பி போட்டுடலாம். பேக் சைடும் வெந்துடுத்து, நான் ஃப்ரண்ட்லேயே ரொம்ப நேரம் இருந்தனால அங்கேயும் வெந்துடுச்சு, பேக் சைடும் வெந்துடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு கலர் நல்லா வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆனப்பறம் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கடாய் வந்து ரவுண்டு கடாய் பெருசாக இருந்தால் அதில் கூட பண்ணலாம். நம்ம தோசை மாதிரி இதை வந்து பரத்தக்கூடாது, தோசை மாதிரி அடை மாதிரி பரத்தக்கூடாது, விட்டுட்டு அப்படியே லேசாக கரண்டியெல்லாம் சரி பண்ணி விடணும், அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதையும் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கடாயிலையும் போடலாம், அப்புறம் இரும்பு கடாயிலையும் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போடலாம், அவ்வளோதான். பாருங்கள், நம்ம தவலை அடை நல்லா வெந்திருக்கு, ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்தாச்சு, நல்லா செவ செவன் இருக்கு. இப்போ நம்ம சட்னி அரைச்சாச்சு, இதை தாளிச்சு கொட்டிடுவோம். ஸோ இதில் வந்து பொட்டுக்கள்லாம் எதுவும் போடாதனால செலவு சட்னி அப்படிமாங்க, இதுக்கு பேர் வெறும் தேங்காய் சட்னி பண்ணுறது பேர் செலவு சட்னி. இப்போ நம்மளோட அருமையான தேங்காய் சட்னியும் தவளை அடையும் ரெடி ஆகிடுது, செமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ பாருங்க, நம்மளோட அருமையான தவளை அடை அது ரெடி ஆகிடுது, நல்ல ஒரு தேங்காய் சட்னி. இதுக்கு தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் தாளிச்சு, இந்த ஒரு அரை ஸ்பூன் போதும், நம்ம ஒன்றும் இதுக்கு ரொம்ப போட போகிறதில்ல. இந்த மாதிரி தாளிக்கிற சமாச்சாரத்துக்கெல்லாம் சட்னிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுகு மூங்குற அளவுக்கு போட்டிங்கன்னா போகிற கடுகு உளுத்தம் பருப்பு மூங்குற அளவுக்கு போட்டிங்கன்னா போகிறோம். ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டேன் தாளிச்சு கொட்டின, பட் அந்த தேங்காய் நெல் தாளிக்கிறதுனால பயங்கர வாசனையாக இருக்கும் சட்னி. பாருங்க, அருமையான ஒரு தேங்காய் சட்னி தவளை அடை சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராளம்னு ஒன்று, அதுவும் என்னோட சேனல்லேருந்து நான் சீராளம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சீராளத்தை வந்து டோக்லா டைப்பில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பார்க்க சாப்பிட்றது நல்லா இருக்குமே அப்படின்னு அதை உதுத்து உசிலி மாதிரியும் பண்ணுவாங்க, அதை வந்து நான் வேக வச்சு கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ அந்த அதை கட் பண்ணாமல் அப்படியே உதுத்துட்டு அப்படியே அடுப்பில் போட்டு உசிலி மாதிரி அப்படியே வந்து உப்புமா மாதிரி சாப்பிட்லாம், அதுவும் பண்ணலாம். அந்த சீராளம் வந்து அதை டோக்லா டைப்பில் பண்ணி அதுவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வீடியோ. ஆக்சுவலி கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நெல் வந்து வீட்லேயே வந்து இது பண்ணி அரைப்பாங்க, ஸோ அதில் வந்து நொய் கிடைக்கும் அந்த மாதிரி வரும்போது அந்த நொய்யை யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. எந்திரத்தில் வந்து பருப்பெல்லாம் நாங்கள் திரிப்போம், துவரம் பருப்பு பாசி பருப்பு கலவு திரிப்போம் இதில் வச்சு எந்திரத்தில். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க, அது சின்னதாக உடஞ்சி போகிறது வந்து சலிச்சு எடுப்பாங்க, அது சின்னதாக இருக்கிற ரவையை வந்து இந்த மாதிரி டிஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க பண்ணதெல்லாம். நம்மெல்லாம் இப்போ எல்லாத்தையும் கடையில் போய் வாங்குறோம் வைக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம், பட் நான்லாம் சின்ன வயசில் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி அந்த இடத்துல திரிச்சிருக்கேன். ஸோ அதில் விட இந்த குட்டி குட்டி நொய் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த காலத்தில். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ பார்த்த இந்த தவளை அடை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி, வணக்கம். Thank you.